ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு இருக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த அரசியலுக்கும் இந்த பெட்ரோல் டீசல் பால் விலை உயர்றது அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள இருக்கும். அரசியல்னா என்னங்கிறத ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அதாவது நான் என்னோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஓகேங்களா? நான் மூணு பேரும் சாப்பிட்றோம், ஓகேங்களா? சாப்பிட்றப்ப என் தட்டு சாப்பாட்டை மட்டும் நான் சாப்பிடாம என் பக்கத்துல இருக்கவன் ரெண்டு பேர்த்து தட்டு சாப்பாட்டையும் புடுங்கி வச்சுட்டு நானும் சாப்பிடாம அவனுங்களையும் சாப்பிட விடாம சும்மா வச்சு அழகு பாக்குறேன் பாத்தீங்களா, அதுதான் அரசியல். இதுவும் புரியலன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாவே சொல்றேன் பாருங்க. அதாவது என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, மூணு பேர்த்திட்டையும் சேர்ந்து 30 ரூபா இருக்கு, ஓகேங்களா? எங்களுக்கு வந்து எனக்கு 10 ரூபாய்க்கு செலவு இருக்கு, அவனுக்கு 10 ரூபாய்க்கு செலவு இருக்கு, இன்னொருத்தனுக்கு 10 ரூபாய்க்கு செலவு இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அவனுங்க காசு தேவைப்படுதுன்னு சொல்லி அவனுங்களை எப்படியோ ஏமாத்தி அவனுங்க கிட்ட இருக்க 20 ரூபாய நான் வாங்கிக்கிறேன், ஓகேங்களா? எப்படியோ வாங்கிட்டேன். வாங்கின உடனே அவனுங்க ரெண்டு பேர்த்திட்டு கையில இப்ப காசு இல்லை, எனக்கு வந்து 10 ரூபாய்க்கு தான் செலவு இருக்கு, 10 ரூபா போக மிச்சம் 20 ரூபா இருக்குமா? இந்த 20 ரூபாயை சும்மா தான் நான் வச்சிருக்க போறேன், ஆனா அவனுங்க கிட்ட இருந்து ஏமாத்தி நான் புடுங்கி வச்சிருக்கிறேன், ஓகேங்களா? இதுதான் அரசியல். கரண்ட் பில் விலையேறக்கும் இந்த பெட்ரோல் டீசல் விலையேறக்கும் பால் விலையேறக்கும் இந்த காய்கறி விலையேறக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் கரண்ட் பில்ல இருந்தே முதல்ல ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இந்த கரண்ட் பில், ஓகேங்களா, கரண்ட் பில் விலையேறக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய ஊழலே நடக்குது, ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு சுமாரா தமிழ்நாட்டுக்கு, ஓகேங்களா, ஒரு 15,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது. இந்த 15,000 மெகாவாட் மின்சாரத்துல 5,000 மெகாவாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்டே வந்து தயாரிச்சிருது, மிச்சம் 5,000 வாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து இந்த 5,000 மெகாவாட் கிடைச்சிருது. மிச்சம் இருக்கிற இன்னும் 5,000 மெகாவாட்ல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கிட்ட இருந்து 15 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு இந்த யூனிட்டிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி 15 வருஷம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இந்த 5,000 மெகாவாட் மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் ஊழல் பெரிய அளவுல நடக்குது, ஓகேங்களா? அதாவது சிஐஜின்னு சொல்லப்படுற இந்திய தலைமை கணக்கு அலுவலகத்துல வந்து வேலை செய்யறவங்க வந்து சொல்றாங்க, ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 5,000 மெகாவாட் மின்சாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 5,000 மெகாவாட் மின்சாரம் நம்ம வந்து வெளியில இருக்க பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம், அதாவது கார்பரேட் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட யூனிட்டுக்கு 3,000 ரூபா வாங்குறது, அதாவது 2,000 ரூபா 2,000 ரூபால இருந்து, அதாவது 2 ரூபா 50 காசுல இருந்து 3 ரூபா 50 காசு வரையும் ஒரு யூனிட்டுக்கு வாங்கினோம்னா அது வந்து நியாயமான விலை. ஆனா நாம வாங்கிட்டு இருக்க விலையோ வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அதாவது 5 ரூபா 50 காசுல இருந்து 12 ரூபா வரையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது அநியாயமான விலை. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் லாஸ், அதாவது மின்சாரத்துறைக்கும் லாஸு, நம்ம மக்களுக்கும் வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது மக்களும் வந்து கரண்ட் பில் வந்து அதிகம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஓகேங்களா? அதாவது 1.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது இந்த கரண்ட்ல இருந்து மட்டும், அதாவது இந்த மின்சாரம் அந்த 5,000 வாட் அந்த 5,000 மெகாவாட் மின்சாரம் வாங்குறோம் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்து, அதுல மட்டும் 1.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் பில் ரேட் எல்லாம் ஏறி இருக்குது. இந்த 1.5 லட்சம் கோடி ஊழலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சரி கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம தான் சரி கட்டுறோம், கவர்மெண்ட் சரி கட்டல. அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி நம்ம மண்டையில இறக்கி வச்சிருவாங்க, ஓகேங்களா? அவங்க கஷ்டத்தை தூக்கி நம்ம மண்டையில இறக்கி வச்சுட்டு போயிருவாங்க. அந்த 1.5 லட்சம் கோடி ஊழலை சரி பண்றதுக்கு நம்ம கரண்ட் பில் அதிகமா கட்ட வேண்டியது வரும், ஓகேங்களா? இதனாலதான் வந்து நம்ம கரண்ட் பில் அதிகமா கட்டுறோம், ஓகேங்களா? ரெண்டாவது இந்த பெட்ரோல் டீசல் விலையை வரோம் பாருங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலை இந்த லிட்டருக்கு 30 ரூபாய்க்கு தான் வந்து கவர்மெண்ட் வாங்குது. ஏற்றுமதி இறக்குமதி அதை பியூரிஃபிகேஷன் பண்றது இதெல்லாம் சரி, அதாவது அவங்க வந்து கச்சா எண்ணெயா வாங்குவாங்க, அதை பியூரிஃபை பண்ணி பெட்ரோலா எடுக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சேர்த்து ஒரு 35 ரூபானே போடுங்க, ஓகேங்களா? நம்ம கிட்ட 50 ரூபாய்க்கு விற்றாலே கவர்மெண்ட்டுக்கு லாபம், 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு விற்றாலே வந்து கவர்மெண்ட்டுக்கு லாபம், ஓகேங்களா? இல்லை சுமாரா நான் சொல்றேன், ஒரு 50 ரூபாய்க்கு வச்சுக்கலாம், ரவுண்ட் பண்ணியே வச்சுப்போம், ஓகேங்களா? கவர்மெண்ட் 50 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், நம்ம கிட்ட 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதாவது 94 ரூபா 95 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க, ரவுண்டா 100 ரூபான்னு வச்சுப்போம், ஓகேங்களா? அதாவது லிட்டருக்கு 50 ரூபா லாபம் பாக்குறாங்க.
இங்க மிகப்பெரிய கொள்ளை நடக்குது ஓகேங்களா. அதாவது லிட்டருக்கு 50 ரூபா லாபம் பாக்குறாங்க நம்ம மக்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஓகேங்களா. இந்த இடத்துல மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஓகேங்களா. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்றதுக்கும் இந்த பால் விலை காய்கறி விலை உயர்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேப்பீங்க. இந்த பெட்ரோல் விலை உயர்ந்துச்சுன்னா அதாவது நம்மளுக்கு இந்த காய்கறி எல்லாம் வந்து வெளியில இருந்து தானே வருது. நம்ம மாவட்டத்துக்குள்ளாரியே நம்ம விளைய வைக்கிறது ரொம்ப கம்மி தான். வெளியில இருந்தா ஒரு சில காய்கறி எல்லாம் லோடு அடிச்சுட்டு உள்ளார வரும் ஓகேங்களா. அப்படி வர்றதுக்கு லாரியை தான் நம்ம பயன்படுத்தும். அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து லாரியை தான் பயன்படுத்தும் ஓகேங்களா. லாரி என்ன தண்ணியிலேயே ஓடுது பெட்ரோல்ல தானே ஓடுது. லிட்டரு 100 ரூபாய்க்கு அவனும் அடிக்கணும் இல்ல. லாரிக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறப்ப ஏற்றுமதி இறக்குமதி செலவு அதிகமாகும். அதை எதுல எடுப்பாங்க, காய்கறியில விலையை ஏத்தி வச்சு காய்கறி விலையில வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பால் விலை ஏறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பாலும் சும்மா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியாது. அதாவது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட முடியாது. அதுக்கு லாரி மூலியமா தான், டேங்கர் லாரி மூலியமா தான் கொண்டு போவாங்க. அந்த லாரிக்கு பெட்ரோல் எப்படி வரும், சும்மா வரும். அந்த லாரியோட பெட்ரோல் விலையை எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் கடைசியா 1 லிட்டர் பால் வாங்குறப்ப, அதாவது நான் முன்னாடி வாங்கின, இப்ப பால் வாங்குறதே நிறுத்திட்டேன், கடைசியா வாங்கினப்ப 10 ரூபா இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் வாங்கினப்ப ஓகேங்களா, நான் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6வதோ 7வதோ படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்ப வாங்குறப்ப 1 லிட்டர் பால் விலை 6 ரூபா இருந்தது, 6 ரூபா இருந்தது ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 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 வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 லிட்டர் வந்து இப்ப 14 ரூபாயோ 16 ரூபாயோ இருக்குது ஓகேங்களா. இப்ப எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாருங்க. 6 ரூபா இருந்ததுன்னா அதுல ஒரு 4, இது 6, இதுல ஒரு 6, 10 ரூபாய் ஏறிக்கு, 16 ரூபானே வைங்க, 1 லிட்டர் 10 ரூபாய் ஏறி இருக்குது ஓகேங்களா. பா பாத்தீங்க எவ்வளவு ஏறி இருக்குது, அதாவது 1 லிட்டர்ல 10 ரூபா அடிக்கிறாங்க ஓகேங்களா. அந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறினதுதான் இதுக்கு காரணம் ஓகேங்களா. இப்படிதான் வந்து எல்லாருமே எல்லா இடத்துலயும் அரசியல் நடந்துட்டு இருக்குது. அதாவது எதுக்கு, அதாவது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்க தப்புன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. அவன் அரசியல் பண்றதுனாலதான் இங்க நம்மளுக்கு வந்து எல்லாமே விலை ஏறுது ஓகேங்களா. என்னடா விலை ஏறுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல அதை கேட்கறதுல, அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விலை ஏறதா செய்யும் ஓகேங்களா. எனக்கு என்ன, எனக்கு வராத வரையும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு போறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அது பின்னாடி வேற விளைவா வந்து நிற்கும். அதாவது இந்த மாதிரி விலையெல்லாம் ஏறி நிற்கும் ஓகேங்களா. அதாவது காய்கறி விலை, பால் விலை, பெட்ரோல் விலை, இந்த மாதிரி எல்லாமே விலை ஏறி வந்து நிற்கும் ஓகேங்களா. இதுக்கு தான் இது எல்லாமே காரணம். அரசியல் வந்து நம்ம கத்துக்கணும். ஏன்னா அரசியல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. அரசியல் தான் நம்ம கத்துக்க வேண்டிய இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது. அதனால முதல்ல அரசியலை நல்லா கத்துக்குங்க ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட் ராக்கி.